குருகாந்தி சாயதர் இன்றைய மருத்துவ குறிப்பாக சித்தர்களுடைய திருவிழையை வணங்கி எண்ணிலடங்கா சித்தகணங்களுடைய திருவுடன் வணங்கி இந்த குறிப்பை உங்களுக்கு அறிவிக்கின்றோம் இதை மீண்டும் மீண்டும் கேட்டு அதனுடைய பலனை முழுமையாக அனுபவம் கொண்டு நலமோடு வளமோடு வாழ வாழ்த்தி மகிழ்வித்து மகிழ்கின்றேன் அகத்திப்பூ பற்றிய சிந்தனை வாகனங்களில் புகையினால் ஏற்படக்கூடிய நஞ்சி பீடி சிகரெட்டு புகையினால் ஏற்படக்கூடிய நஞ்சி வெயிலில் இருப்பதனால் ஏற்படும் கண் சிவப்பு கண் எரிச்சல் தலை சுற்றல் மஞ்சள் நிற நீ சிறுநீர் போதல் அகத்திப்பூ ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது இத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த அகத்தி நிவாரணம் தரக்கூடிய குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ பூவாக இருக்கிறது அகத்திப்பூவை சிறு துண்டுகளாக அறிந்து துவட்டல் கறியாக சமைத்து உணவுடன் சாப்பிட்டு வந்தோம் என்றால் பொதுவாக பித்த சம்பந்தமான நோய்கள் அகத்திப்பூவு மிகவும் நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது மேலும் அகத்திப்பூவினால் கிடைக்கக்கூடிய காலங்களில் அதாவது நமக்கு எல்லா நேரங்களிலும் அகத்திப்பூ கிடைக்குமா என கிடைக்காது அது கிடைக்கக்கூடிய காலங்களில் சீசனில் நாம் அதையெல்லாம் சேகரித்து வச்சு அதை உலர்த்தி தூளாக்கி பொடி செய்து கொண்டு சூரணமாக்கி வைத்து என்றால் இரவு காய்ச்சிய பசும்பாலுடன் ஒரு அரை டீஸ்பூன் கலந்து அதோடு பணங்கள் கண்டும் கலந்து உண்டு வந்தோமென்றால் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய பித்த சம்பந்தமான பிரச்சனைகளும் மலச்சிக்கல்களும் நீங்கி உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை தரும் ரெண்டாவது அல்லி மலர் வெள்ளை அல்லது சிகப்பு அள்ளி மலர்களை அதனுடைய பூ இதழ்களை நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கொண்டு அதை சிறுசிறு சிறு சிறு துண்டுகளாக அறிந்து நானூறு எம்எல் தண்ணீருடன் சேர்த்து சிறு தீயில் வைத்து காய்ச்சி ஒரு கால் பாகமாக சுண்டிய பின்பு மூன்றில் ஒரு பாகமாக சுன்றிய பின்பு அதை வடிகட்டி காலையில் ஐம்பது மில்லி அளவும் மாலையில் ஐம்பது மில்லி அளவும் சில தினங்கள் அதாவது ஒரு ஏழு நாள் நாம் அறிந்தி வந்தோம் என்றால் ஆறாத புண் நீரழிவு அதிக தாகம் அதிக காமம் இவைகளெல்லாம் குறையும் இது சித்தருடைய வாக்காக மேகம் மரும் புண்ணுவாரும் விட்டோடும் நீரழிவு தாகந்தனியும் தழல் அகலும் என்பது சித்தருடைய வாக்கு ஆக இந்த பூவினுடைய மகத்துவம் தெரிந்து கொண்டோம் மேலும் கல்யாண முருங்கையை பற்றி அறிவோம் இது கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தி குழந்தை பேரு இல்லாமையை சரி செய்வதில் சிறந்து விளங்குகின்றது சிவப்பு நிறமுள்ள கல்யாண முருங்கை பூக்களை சுத்தம் செய்து சிறிது மிளகு சேர்த்து வைத்து மாதவிடாய் காலங்களில் காலை மாலை வெறும் வயிற்றில் சுண்டக்காய் அளவு ஐந்து நாட்கள் சாப்பிட்டமென்றால் இந்த மாதிரி மூன்று முறை உட்கொள்ள கர்ப்பப்பையானது கட்டி கரையும் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் இதற்கு பத்தியமாக அசைவ உணவு எடுக்கக்கூடாது கருப்பா சயத்திற்கு கருத்த தடித்தே பருத்த உதிரம் திறனை பஞ்சைத்து துரைத்துவிடும் என்பது சித்தர் மருத்துவம் வெள்ளைப்பூ சிகப்பு பூவை விட சிறந்தது என்கிறார் ஆக அன்பர்களே இந்த மூன்று பூக்களும் இன்று உங்களுக்கு அற்புதமான ஒரு கருத்தை ஒரு வைத்திய முறையை செய்து கொடுத்திருக்கிறது இதுபோல் ஒரு அற்புதமான நிகழ்வுகளை நாம் எங்கும் தேடி கண்டுபிடிக்க முடியாது இதனுடைய பெருமையிலும் இதனுடைய புகழும் இதனுடைய அருளும் எல்லாம் சித்தருடைய திருவடியாக வளரட்டும் சித்தரை போற்றுவோம் சித்தர்களை வணங்குவோம் சித்தர்களுடைய திருநாமம் செப்புவோம் நாம் அவர்களுடைய அருளால் நோயின்றி வாழ்வதற்கு இவ்வித மாதிரி நிறைய கருத்துக்களை கொடுத்து கொண்டே இருப்போம் நீங்களும் அதை பெற்று வளமாக வாழ வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து அவா ஆக அன்பர்களே இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருக்கின்றால் நீங்கள் நிச்சயமாக எங்களுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் குரு காந்தை சாய தக்